ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ வந்து நம்மக்கிட்ட போட்லேருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண 330 ANC இருக்குது. ஸோ 333 ANC கூட வந்து ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது வந்து அமேசானில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ரெண்டு ப்ராடக்ட்டுமே வந்து இனிஷியலாக 1499 கொண்டு வந்தாங்க. பட் இப்போ நம்ம போய் பார்த்தோன்னா ப்ரைஸ் வந்து அப்பப்போ டிஃபர் ஆகிட்ருக்கும். 1800 2000 வரைக்குமே வந்து செல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ லான்ச் ஆஃபர் மட்டும்தான் வந்து 1499 கொண்டு வந்தாங்க. டைராக்ட் சப்போர்ட், ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், 30mm டிரைவர் சைஸ் இந்த மாதிரி வந்து நிறைய ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி ஒரு நல்ல காம்படிட்டிவான ப்ரைஸ் டேக் வந்து போட்லேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குயிக்காக அன்பாக்சிங் பார்த்துட்டு என்னோட ரிவ்யூ வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். 333 ANC-க்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோன்னா கேபிளோட குவாலிட்டி மட்டும் டிஃபர் ஆகும். இது வந்து நார்மல் ரப்பர் குவாலிட்டியில் வரும், அது வந்து பிரைடட் கேபிளாக வரும். ஸோ மோஸ்ட்டாக வந்து ரெண்டுமே வந்து சிம்லர் ப்ரைஸ் டேக்கில் தான் வந்து செல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது, ஃபிட்டு, கம்ஃபர்ட்டு, பேட்டரி பேக்கப்பு, இதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ், ஓவராலாக எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே வந்து இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து இயர்ஃபோன்ஸோட டிசைன் வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு 330 ANC அப்படின்றத வந்து கொஞ்சம் போல்டு அப்பியரன்ஸாக வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து கிறிஸ்டல் பயானிக் சவுண்டு, ANC சப்போர்ட்டு, 30mm டிரைவர் சைஸ்லாம் இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு ஃபீச்சர் பேக்கடான இயர்ஃபோன்ஸ் தான் இது. ஸோ ஆல்ரெடி ப்ரைஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டோம். பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பட் பேக்கேஜிங் வந்து இந்த வாட்டி சூப்பராக பண்ணியிருக்காங்க. செம்ம நீட்டாக ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி வந்திருக்கு. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா வந்து போட் ராக்கர்ஸ் 330 ANC-னு ஒரு கவர் இருக்குது. ஸோ இந்த கவர் என்னென்னா இதில் வந்து டைராக்னால் வந்து டியூன் பண்ண இயர்ஃபோன்ஸ். இது டைராக்கோட இம்ப்ளிமெண்டேஷனை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னா மல்டி ஃபங்க்ஷனல் பட்டனை வந்து நம்ம டபுள் டைம் டேப் பண்ணும்போது போட் சொல்லக்கூடிய அந்த கிறிஸ்டல் பயானிக் சவுண்டை வந்து நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். டைராக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். எல்லாமே வந்து நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா வந்து இயர்ஃபோன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து மற்ற எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கேஜிங் வந்து டோட்டலாக செம்ம இம்ப்ரெசிவாக இருக்குது. ஏன்னா ஒரு ப்ரீமியமான பேக்கேஜிங்கு, அப்படியே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ சூப்பராக நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் சைஸும் வந்து கொஞ்சம் பெருசு தான். ஆக்சசரிஸ் என்னெல்லாம் இருக்குன்றது வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து 1 இயர் வாரண்டி இருக்குது. அந்த வாரண்டி கார்டு வந்து இங்கே ஆஃபர் பண்ணியிருக்காங்க. போட்டோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய மற்ற இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்ஸோட பேம்ப்ளெட் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இந்த ப்ராடக்ட்டோட யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் கேபிள், இது ஒரு Type-A to Type-C சார்ஜிங் கேபிள். அதுக்கப்புறமா எப்பவும் போல் வந்து போட்டோட ஸ்டிக்கர் இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, லார்ஜ் அண்ட் ஸ்மால் சைஸு. பை டிஃபால்ட்டாக வந்து இதில் மீடியம் சைஸ் இயர் டிப்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இயர்ஃபோன்ஸ்க்கு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கலர் ஆப்ஷனில் வந்து பார்த்தலாம். நம்மகிட்ட இருக்கிறது வந்து இந்த ப்ளூ கலர். இது வந்து ஓஷன் ப்ளூ அப்படின்னு போட்லேருந்து சொல்கிறாங்க. பட் இந்த கலர் பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. ரொம்ப ஒரு டார்க்காக இல்லாமல் லைட்டாகவும் இல்லாமல் ஒரு மைல்டு ப்ளூ சூப்பராக இருக்குது. பட் மற்ற கலர்ஸ் நம்ம பார்த்தோன்னா ஒரு கிரே அண்ட் பிளாக் கலர்லேயும் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த ப்ளூ கலர் எப்படி இருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ பில்ட் அண்ட் டிசைன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கேபிள் குவாலிட்டி கம்ப்ளீட்டாக வந்து ரவுண்டட் ரப்பர் கேபிள் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்த கேசிங்லாம் பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக வந்து மெட்டல் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பில்டு பொறுத்த வரைக்கும் வந்து போட் எப்போவுமே வந்து சூப்பராக ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பில்டு குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லை. இந்த பக்கம் எல்லாமே வந்து ஒரு சிலிக்கான் யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல குவாலிட்டி சிலிக்கான் தான். நெக்கில் நம்ம வந்து ரொம்ப நேரம் கம்ஃபர்டபுளாக வந்து வியர் பண்ண முடியுது, எந்த ஒரு இச்சிங்கும் இல்லை. அதுக்கப்புறமா வந்து இந்த பேண்ட் வந்து நல்ல ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. ஸோ கழுத்தில் மாட்டிகிட்டு இருக்க அந்த கம்ஃபர்ட்னு பார்க்கும்போது வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட்டன்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் வந்து நம்மளுக்கு காம்ப்ரமைஸ் இல்லை. பட் சார்ஜிங் போர்ட்டுக்கு வந்து ஒரு ஃப்ளாப் கொடுத்துருக்காங்க. தண்ணி எதுவுமே வந்து உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கு மழை டைமில் நம்ம எதாவது வெளில போகும்போது வந்து செம்மையாக ஹெல்ப் ஆகும் இது. ஸோ இதுக்காக வந்து நம்ம கண்டிப்பாக போட்டை பாராட்டலாம். அதுக்கப்புறமா இந்த பக்கம் இந்த ரைட் சைட் கேசிங்கில் வந்து பேட்டரி வந்து இவங்க பேக் பண்ணியிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டின்னு நம்ம பார்த்தோன்னா 220 mAh பேட்டரி இருக்குது. நல்ல ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி தான். இது சார்ஜ் ஆகிறது வந்து நீங்கள் ரெகுலர் சார்ஜர் ஒரு 10W சார்ஜர் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 1.5 hours சார்ஜ் ஆகிடும். பட் போட்லேருந்து என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா ஒரு 10 minutes சார்ஜ் பண்ணாலே வந்து நம்மளால் வந்து ஒரு 4-5 hours யூஸ் பண்ண முடியும்னு கிளைம் பண்ணுறாங்க. ஆத்திர அவசரத்துக்கு ஒரு 10 minutes சார்ஜ் பண்ணாலே வந்து ஈஸியாக ரொம்ப நேரம் வந்து யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் எல்லாமே வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ பேட்டரி பேக்கப் வந்து யூசர் டு யூசர் வந்து டிஃபர் ஆகும். நீங்கள் ஜென்ரலாக வந்து ஆக்டிவ் ANC-லாம் ஆஃப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்போது 18-20 hours வரைக்கும் நம்ம பேட்டரியை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ANC-லாம் வந்து எனபிள் பண்ணி யூஸ் பண்ணும்போது வந்து ஒரு 12-15 hours வரைக்கும் ஒரு மிக்சடு யூசேஜ் வரும். ஸோ பேட்டரி பேக்கப்பில் வந்து நீங்கள் கேட்கக்கூடிய வால்யூம் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ANC எனபிள் பண்ணியிருக்குமா, டிசேபிள் பண்ணியிருக்குமா, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. யூசர் டு யூசர் வந்து பேட்டரி பேக்கப் டிஃபர் ஆகும். நான் சொல்லக்கூடிய பேட்டரி பேக்கப் வந்து என்னோடய யூசேஜில் கிடச்சிது. இதை வந்து நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. பில்டு பொறுத்த வரைக்கும் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸ் மேல இந்த கேபிள் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ரவுண்டட் ரப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா கொஞ்சம் ஹார்டாகவும் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய யூசேஜ்லேயும் வந்து இது வரைக்கும் எதுவும் வாங்கலை. கலர் கூட வந்து ஃபேட் ஆகலை.
லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வெளியில் அதிகமாக அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது வந்து அழுக்குப்பட்டு கலர்ஸ் வந்து லைட்டாக போக ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு டார்க் கலர் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பட் நீங்கள் வந்து மோஸ்ட்டாக இன்டோரில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைட் கலர் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த கலர் நேரில் பார்க்குறதுக்கு வந்து செம அட்ராக்டிவாக இருக்குது. நம்ம டக்குன்னு வெளியில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா கூட ஸோ இந்த கலர் வந்து தனியாக எடுத்து கொடுக்கும். நமக்கு கிரே கலர் இன்னொன்று இருக்குது. நம்ம பவிஷ் ப்ரோ வந்து கிரே யூஸ் பண்ணிருக்காரு, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சார்ஜிங் போர்ட் நம்ம பார்த்தோன்னா டைப் சி போர்ட் தான். ஸோ ஒரு கன்வீனியண்ட்டான பொசிஷனில் இருக்குது. ஃப்ளாப் கூட வந்து கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி நம்ம பார்த்தோன்னா ப்ளூடூத் 5.2 வந்து பவர் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு ரூம்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு லேட்டன்ஸ் இஷ்யூமே இல்லை. ஸோ சாங்கோட ப்ளேபேக்கு வீடியோ ப்ளேபேக் எல்லாமே வந்து எந்த ஒரு லேட்டன்ஸ் இஷ்யூமே இல்லை. அண்ட் கேமிங்கும் வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக பண்ண முடியும். ஸோ கேம் விளையாடும் போது வந்து பெரிய அளவுக்கு வந்து லேட்டன்ஸ் இஷ்யூ இல்லை. ஓவரால் பேட்டரி பேக்கப் வந்து நம்மளுக்கு இம்ப்ரெசிவாக இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோன்னா டுவல் பேரிங் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் ஈஸியாக வந்து சீம்லெஸ்ஸாக ரெண்டு ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ டுவல் பேரிங்கையும் வந்து நான் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து எந்த இஷ்யூஸ்மே இல்லை. ஸோ அந்த விஷயத்துல எல்லாமே வந்து பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா வந்து இங்கே மேக்னெட்டிக் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்மார்ட் பட் கிடையாது, சப்போர்ட்டுக்கு மட்டும் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம 335 வந்து ஸ்மார்ட் பட் ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்துருந்தோம். ரிமூவ் பண்ண ஆன் ஆகும், கனெக்ட் பண்ணி விட்டு ஆஃப் ஆகும், அந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபங்க்ஷனாலிட்டி இல்லை. ஸோ ஃபிசிக்கல் ஓவரியும் நம்ம பார்த்தோன்னா ரைட் சைட் நம்ம வந்துனா இங்கே வந்து ஏஎன்சிக்காக செப்பரேட் பட்டன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் பிளஸ் அண்ட் மைனஸ் பட்டன். இது வந்து நெக்ஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ட்ராக் போகும், மைனஸ் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் ட்ராக் போகும். அண்ட் மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன், அந்த சென்டர் பட்டன் வந்து டபுள் டைம் டேப் பண்ணும்போது வந்து நமக்கு டைரக்ட் மோடு வந்து எனபிள் ஆகும். போட்டில் வந்து கிறிஸ்டல் பயானிக் மோட் அப்படின்றாங்க. அந்த மோடில் யூஸ் பண்ணும்போது ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகுது. ஸோ ஆடியோ பற்றி நம்ம பொறுமையாக வரலாம். மற்ற எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோன்னா IPX4 ரேட்டிங் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸ்வெட்டு ஸ்ப்ளாஷஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக விஸ்டாண்ட் ஆகும். நார்மலாக நம்ம வெளியில் ஜாகிங் இல்லை வாக்கிங் மாதிரி போகும்போது வந்து நம்மளுக்கு பெரிய அளவுக்கு இஷ்யூஸ் இருக்காது. அண்ட் முக்கியமாக இந்த ப்ராடக்டோட ஹைலைட்டிங் ஃபீச்சரே வந்து ANC ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் தான். ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வரும்போது வந்து அப் டு 25 dB வந்து போட்லேருந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ANC எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இயர்ஃபோன்ஸில் இருக்கக்கூடிய மைக்கை யூஸ் பண்ணி வந்து அவுட்டோர் நாய்ஸ் வந்து கேப்சர் பண்ணி அந்த நாய்ஸ் வந்து நம்மளுக்கு சப்ரஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ தட் வந்து நம்ம இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணும்போது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக வந்து ANC நம்மளுக்கு ஹெல்ப் ஆகும். பட் இதில் ANC இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். பட் பட்டோட டிசைன் நமக்கு ANC ஒர்க் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நார்மல் என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது பார்த்தீங்களா, பட்டோட டிசைன். ஸோ இந்த பட் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தான். நார்மலாக நீங்கள் ஹெல்மெட்டுக்குள்ளெல்லாம் வியர் பண்ணோம் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. பட் இன்டோர் யூசேஜ்க்கு வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு 5-6 days கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பட்டு சைஸ் வந்து உங்களுக்கு செட் ஆகிடும். பட் ஹெல்மெட்டுக்குள்ளே வியர் பண்ணும்போது காது வந்து கண்டிப்பாக வலிக்கிற மாதிரி இருக்கும். பட் வித்தவுட் ஹெல்மெட் காதுக்குள்ளே வியர் பண்ணி நீங்கள் போகும்போது வந்து காற்று சத்தம் எல்லாமே வந்து உங்களுக்கு உள்ளே கேட்கும். ஸோ இந்த பட் டிசைன் நீங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க, ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஏர் வந்து பிளாக் பண்ணுற மாதிரி டிசைன் இல்லை. ஸோ பைக்கில் போகிறதுக்கு வந்து சூட்டபுளாக இருக்காது, பட் நார்மல் இன்டோர் யூசேஜ்க்கு வந்து மோஸ்ட்டாக வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்டு குவாலிங் நம்ம எடுத்துக்கிட்டாலும் வந்து மைக்கோட குவாலிட்டி வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. பட் அவுட்டோரில் என்னென்னா மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு பைக்கில் போகும்போது முக்கியமாக வந்து காற்று சத்தம் அதிகமாக கேட்கறதுனால ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு கேட்காது. பட் நீங்கள் பேசுகிறது வந்து ஆப்போசிட்டில் இருக்கும் உங்களுக்கு கிளியராக கேட்கும். மைக்கோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது. பட் என்னென்னா அவுட்டோரில் நம்ம நார்மலாக வாக் பண்ணுறதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்டோரில் உங்களால் வந்து ANC ஃபீல் பண்ண முடியும். பட் பட்ஜெட் இயர்ஃபோன்ஸ் அப்படின்றப்போ வந்து ANC-யோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து அந்தளவுக்கு தூக்கலாக இருக்காது, மினிமலாக இருக்கும். பட் இதுலேயே வந்து ANC உங்களால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். ரூமில் வந்து ஃபேன் போயிட்டுருக்கு, பக்கத்தில் யாராக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ கூட ANC எனபிள் பண்ணால் வந்து ஸ்லைட்டாக அந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். நார்மலாக வெளியில் போகும்போது கூட வந்து ANC நீங்கள் எனபிள் பண்ணும்போது பைக் எதாவது கிராஸ் பண்ணி போகுது அப்படின்றப்போ கூட அந்த பைக்கோட சத்தம் இன்டென்சிட்டி வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் நமக்கு. ஸோ அதை வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். ஃபீல் பண்ணவே முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அதோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் ஒரு ப்ரீமியமான இயர்ஃபோன்ஸ் நம்ம போகும்போது வந்து ANC இம்ப்ளிமெண்டேஷன் வந்து மாசாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஆடியோ அவுட்புட் நம்ம எடுத்துகிட்டோம்னா பாஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். ரெகுலர் மோடை விட டெடிக்கேட்டட் மியூசிக்காக வந்து ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. போட்லேருந்து கிறிஸ்டல் பயானிக் மோட் அப்படின்றாங்க. அதை நம்ம எப்படி எனபிள் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா இந்த சென்டர் மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் வந்து டபுள் ப்ரெஸ் பண்ணும்போது வந்து அந்த கிறிஸ்டல் பயானிக் மோட் வந்து எனபிள் ஆகும். ஸோ அந்த கிறிஸ்டல் பயானிக் மோடில் யூஸ் பண்ணும்போது ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா பாஸ் நல்லா பஞ்சியாக ரிச்சாக எடுத்து கொடுக்கும். வோக்கல்ஸ் வந்து நல்லா கிளியராக இருக்குது. ஏன்னா ஒரு சில இயர்ஃபோன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோன்னா பாஸ் ஹெவியாக இருக்கும்போது வந்து பாஸ் வந்து வோக்கல்ஸை வந்து டாமினேட் பண்ணும். பட் இதில் வந்து வோக்கல்ஸு பாஸு இந்த சவுண்ட் செப்பரேஷன் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது.
இன்ஸ்ட்ருமெண்டல் செப்பரேஷன் கூட வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ டைராக்கோட டியூனிங் வந்து இதில் சூப்பராக பண்ணியிருக்காங்க, அதை கண்டிப்பாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். கிறிஸ்டல் மோடில் யூஸ் பண்ணும்போது வந்து இந்த இயர்ஃபோன்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு, நல்ல ஒரு என்ஜாயபிளான அவுட் புட் கிடைக்கும். பட் இந்த 13mm டிரைவர் சைஸ் அப்படின்றாங்க பார்த்தீங்களா, அது வந்து பாஸ்க்கு ஓரளவுக்கு கை கொடுக்கும். பட் என்னென்ன பட் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, இன்னும் பட் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் நார்மலாக வந்து நீங்கள் வியர் பண்ணிகிட்டு இருக்கப்போ வந்து அந்தளவுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க. இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து டைரக்ட்னால வந்து டியூன் செய்யப்பட்ட இயர்ஃபோன்ஸ். போட் வந்து இதை கிறிஸ்டல் பயானிக் சவுண்ட் அப்படின்றாங்க. ஆடியோ ப்ராடக்ட்ஸு, ஸ்பீக்கர், ஹெட்ஃபோன்ஸ் எல்லாமே வந்து ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸை ஸ்லைட்டாக வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே டைரக்ட் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹார்ட்வேர் லிமிட்டேஷன்ஸை ஓவர் கம் பண்ணி டிஜிட்டலாக வந்து ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஆப்டிமைஸ் பண்ணி நம்மளுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்த கிறிஸ்டல் பயானிக் மோடில் வந்து கிடைக்கக்கூடிய ஆடியோ அவுட்புட்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது, அது மட்டும் இல்லாமல் வந்து போட் வந்து இந்த டைரக்ட் டீம் கூட க்ளோஸாக ஒர்க் பண்ணி இந்த பர்டிகுலர் இயர்ஃபோன்ஸ்க்காகவே வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மியூசிக்னு நம்ம பார்க்கும்போது வந்து இப்போ கரண்ட்டாக வந்து 1800 செல் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்கும். பட் மோஸ்ட்டாக இந்த பிக் பில்லியன் டே சேல் வேறு அடுத்த மாதம் வேறு போதும், அந்த மாதிரி டைம்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு 1500 ஆர் பிலோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ரொம்ப ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி வந்து போட் 330 யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யாராச்சும் வந்து இயர்ஃபோன்ஸ் இல்லை மற்ற ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் இருக்குது, அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால சேனலுக்கு நீங்கள் பெரிய அளவு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.